வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நிகழ்வுகளை பிரத்யேகமான காட்சிகளுடன் காண இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவிற்காக ஆயிரங்கால் மண்டபம் அருகே பந்தல் நடும் விழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா ஒவ்வொரு வருடமும் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டு திருவிழாவிற்காக ஆயிரங்கால் மண்டபம் அருகே பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழா வரும் டிசம்பர் 7 திருநடு தாண்டவத்துடன் டிசம்பர் 8 பகல் 10 விழா துவங்கி 17 மோகினி அலங்காரமும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமவதவாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி டிசம்பர் 18 நடைபெற உள்ளது. இவ்விழாவில் கலந்து கொள்ள இந்தியா முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். எனவே விழாவிற்கான பணிகளை கோவில் நிர்வாகத்துடன் இணைந்து மாவட்ட நிர்வாகம் பணிகளை துவக்கி உள்ளது. திருச்சி தென்னூர் அருகே அமைந்துள்ள காவேரி மருத்துவமனையில் இரத்த அழிவுச் சோகைக்கான பிரத்யேக பிரிவு இன்று தொடங்கப்பட்டது. அலசீமியா எனப்படும் இரத்த அழிவு சோகை மற்றும் அது தொடர்புடைய ஹீமோக்ளோபின் கோளாறுகளுக்கான ஒரு பகல் நேர கவனிப்பு பிரிவு திருச்சி தென்னூர் பகுதியில் அமைந்துள்ள காவேரி மருத்துவமனையில் இன்று தொடங்கப்பட்டது. தலசீமியா பிரச்சனை வராமல் முன்தடுப்பு, அதன் மேலாண்மை மற்றும் சிகிச்சையின் அம்சங்கள் ஆகியவற்றை இப்பிரிவு கூர் நோக்கமாக கொண்டு செயல்படும். திருச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தலசீமியா பாதிப்புக்கு விரிவான சிகிச்சை மற்றும் மேலாண்மை வழங்கும் முதல் மையமாக இது தொடங்கப்பட்டுள்ளது. சங்கல்ப் மற்றும் கியூர் டி சில்ட்ரன் என்ற அமைப்பின் முதன்மை மருத்துவ ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் லாரன்ஸ் ஆளுநர் இந்த மையத்தை தொடங்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் சங்கல்ப் பவுண்டேஷன் தலைமைச் செயல் அலுவலர் மற்றும் பொதுச் செயலாளர் டாக்டர் ராகேஷ், காவேரி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மணிவண்ணன் மற்றும் டாக்டர் செங்குட்டுவன், டாக்டர் செந்தில்வேல், முருகன், டாக்டர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு கொசு புழுக்கள் இல்லாத வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை மாநகராட்சி ஆணையர் திரு நார் ரவிச்சந்திரன் அவர்கள் கௌரவப்படுத்தினார். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்குட்பட்ட 4 கோட்டங்களில் 65 வார்டுகளிலும் உள்ள சுமார் 2,46,487 கட்டிடங்களிலும் டெங்கு கொசுப்புழுக்கள் உற்பத்தியாகும் ஆதாரங்களை கண்டறிந்து அளிக்கும் பொருட்டு மாநகராட்சி மூலம் சுமார் 600 பணியாளர்களை 175 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவுக்கும் மாநகராட்சி பகுதிகளில் டெங்கு கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று பொன்மலை கோட்டம் 43 வார்டு டிவிஎஸ் நகர் ராம் தெரு பகுதியில் மாநகராட்சி ஆணையர் திரு நா ரவிச்சந்திரன், உதவி ஆணையர், உதவி செயற்பொறியாளர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் ஆகியோர் வீடு வீடாக இன்று 24/10/2018 ஆய்வு செய்தார்கள். டெங்கு கொசு புழுக்கள் இல்லாத வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் கண்டறியப்பட்டு மாநகராட்சி மூலம் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக 50 வீடுகளுக்கு ஸ்மைலிங் ஸ்டிக்கர் ஆணையர் முன்னிலையில் ஒட்டப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். பொதுமக்கள் தங்கள் வீடுகள் கட்டிடங்களில் உள்ள மேல்நிலை மற்றும் கீழ்நிலை தொட்டிகளை ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு 15 தினங்களுக்கு ஒருமுறை சுத்தம் செய்தும் கொசுப்புழு உற்பத்தியாகும் ஆதாரங்களான தேங்காய் சிரட்டைகள், உடைந்த பிளாஸ்டிக் வகைகள், தகர டப்பாக்கள், கண்ணாடி குடுவைகள், பெயிண்ட் டப்பாக்கள், ஆட்டுக்கால் பிளக்ஸ் பேனர்கள் போன்றவற்றை உடனடியாக அப்புறப்படுத்தியும் குடிநீர் பிடித்து வைக்கும் பாத்திரங்கள், பிளாஸ்டிக் ட்ரம்களை தினசரி சுத்தம் செய்தும் கொசு பூகா வண்ணம் மூடியும் வைக்க வேண்டும். வீட்டை சுற்றிலும் வீட்டின் மொட்டை மாடிகளில் தண்ணீர் தேங்காமல் தேவையற்ற பொருளை அப்புறப்படுத்தியும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் 27/10/2018 முதல் 4/11/2018 வரை ஸ்ரீ நம்பெருமாள் ஊஞ்சல் திருநாள் நடைபெறவிருக்கிறது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் 27/10/2018 முதல் 4/11/2018 முடிய ஸ்ரீ நம்பெருமாள் ஊஞ்சல் திருநாள் ஐப்பசி மாதத்தில் வரும் ஏகாதசி திதியை சாற்றுமுறையாக கொண்டு 8 நாட்களுக்கு முன்னர் துவக்கப்படும் திருநாள் ஊஞ்சல் திருநாளும், 9 நாட்கள் நடைபெறும் ஊஞ்சல் திருநாள் 3 திருச்சுற்றான குலசேகரன் திருச்சுற்றில் அமைந்துள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் மாலை வேளையில் நடைபெறுகிறது. இதற்காக பிரத்யேகமாக
மரத்தினால் அழகான சிற்ப வேலைப்பாடுடன் செய்யப்பட்டுள்ள ஊஞ்சல் ஒன்று மாட்டப்பட்டுள்ளது. முதல் திருநாள் மற்றும் ஏழாம் திருநாட்களில் ஸ்ரீ நம்பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி ஆகிய இரு உபய நாச்சியார்களுடன் ஊஞ்சல் கண்டருளுகிறார். ஏழாம் திருநாளன்று சூர்ணாபிஷேகம் மற்றும் திருக்கொட்டாரத்தில் நெல்லளவு கண்டருள்வது சிறப்பு அம்சமாகும். சாற்று முறையான ஒன்பதாம் திருநாளன்று காலை புறப்பாடு கண்டருளி சந்திர புஷ்கரணியில் தீர்த்தவாரியம் ஊஞ்சல் மண்டபத்தில் தங்க பாத்திரங்களால் திருமஞ்சனமும் நடைபெறுகிறது. ஸ்ரீ நம்பெருமாளை ஊஞ்சலில் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தொருளி செய்து இருபுறமும் சாமரம் வீச நாதஸ்வர இசையுடன் ஊஞ்சல் ஆட்டும் போது கிடைக்கப்பெறும் சேவையானது கண்கொள்ளா காட்சியாகும். மேற்படி திருவிழாவுக்கான கால நிர்ணய விபரம் இத்துடன் இணைத்து அனுப்பப்பட்டுள்ளது. மேற்படி திருநாட்கள் நடைபெறும் விவரத்தை பொதுமக்கள் நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் திருவிழா அன்றாட நிகழ்ச்சிகளை செய்தித்தாள்களில் முக்கிய செய்தியாக வெளியிட ஆவண செய்து ஸ்ரீ நம்பெருமாள் திருவருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர் சாந்தோ சிறார்கள் கம்பைன்ட் டிஃபைன்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் தேர்விற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு வருகிற 16-11-2018 வரை முன்பயிற்சி வகுப்பு நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர் சார்தோர் சிறார்கள் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் செகண்ட் 2018 தேர்வுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு வருகின்ற 7-11-2018 முதல் 16-11-2018 வரை முன்பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கு ராசாமணி அவர்கள் தகவல். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர் சார்தோர் அறிவது கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் செகண்ட் 2018 தேர்வுக்கு இணையதளம் மூலம் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள முன்னாள் படைவீரர்களின் சிறார்களுக்கு சென்னை முன்பயிற்சி 7-11-2018 முதல் 16-11-2018 வரை முன்னாள் படைவீரர் நல இயக்கத்தில் வழங்கப்பட உள்ளது. மேலும் முன்னாள் படைவீரர்களின் சிறார்களுக்கு இப்பயிற்சி நடைபெறும் 10 நாட்களில் மாணவர்களுக்கு தங்கும் வசதி, உணவு இயக்கத்தால் வழங்கப்படும் பயிற்சிக்கு வந்து செல்ல 2ஆம் வகுப்பு ரயில் கட்டணம் வழங்கப்படும். தங்கி பயிற்சிக்கு ஆஜராக உள்ள சிறார்கள் பெற்றோர்களின் சம்மத கடிதத்தினை பெற்று வருதல் வேண்டும். முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குநரின் அனுமதி சான்றினை மாணவர்கள் கொண்டு வர வேண்டும். முன்னாள் படைவீரர் நல இயக்கம் 22 ராஜா முத்தையா சாலை சென்னை 3 என்ற முகவரியில் பயிற்சி நடைபெற உள்ளது. மேற்காணும் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள முன்னாள் படைவீரர்களின் சிறார்கள் முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குநரின் அனுமதி சான்றினை பெறும் பொருட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குநர் அலுவலகத்தினை அணுகுமாறு தெரிவிக்கலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கு ராசாமணி அவர்கள் தெரிவித்துள்ளார். நடப்பு பருவத்தில் நெல் சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தனது பயிர்களை காப்பீடு செய்வதற்கு வருகிற 30-10-2018 அன்று அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடப்பு பருவத்தில் நெல் சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் தங்கள் பயிர்களை காப்பீடு செய்வதற்கு வருகின்ற 30-10-2018 அன்று அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இந்த வாய்ப்பினை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கு ராசாமணி அவர்கள் தெரிவித்துள்ளார். நடப்பு பருவத்தில் நெல் சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் நெல் பயிரினை பயிர் காப்பீடு செய்து மகசூல் இழப்பிலிருந்து தங்களை காத்துக்கொள்ளும் பொருட்டு பயிர் காப்பீடு செய்ய 30-11-2018 கடைசி நாள் ஆகும். பயிர் காப்பீடு செய்வதற்கு ஏதுவாக சாகுபடி பதிவீட்டின் நகலினை உடனடியாக பெறும் பொருட்டு வருவாய்த்துறை மற்றும் வேளாண்மை துறையின் அனைத்து களப்பணியாளர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு முகாம் வருகிற 30-10-2018 அன்று அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெற உள்ளது. அது சமயம் பயிர் சாகுபடி செய்துள்ள அனைத்து விவசாயிகளும் அடங்கல் மற்றும் கிராம கணக்கு நகல்களை பெற்று பயிர் காப்பீடு செய்து பயனடையலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கு ராசாமணி அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்களை இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் JM தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நிகழ்வுகளை மாலை 6:30 இரவு 10:30 இதன் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 7:30 காண தவறாதீர்கள். நிகழ்வுகளுடன் சுபாஷினி, நன்றி, வணக்கம்.